ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. நம் வீட்டில் எப்போதுமே சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டும், செல்வம் வந்து சேர வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஏதோ ஒன்றில் நம்பிக்கை வைத்து வழிபடுவார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அழகுக்காக வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு சில தாவரங்கள் கூட நம் வீட்டில் எதிர்மறை எண்ணங்களை உண்டாக்கக்கூடும். அதன்படி வீட்டில் வளர்க்கக்கூடாத மரம் செடிகளை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டில் அரச மரம் வைப்பது தீங்கு விளைவிக்கும், இதனால் பண விரயம் அல்லது பண பிரச்சனை ஏற்படலாம். அரச மரம் கோவிலில்தான் இருக்க வேண்டும். இதே போன்று புளிய மரம் வீட்டின் அருகே இருக்கவே கூடாது. எனவே புளிய மரம் இருக்கக்கூடிய இடங்களில் வீடு கட்டுவதை தவிர்ப்பது நல்லது. வீட்டில் தென்னை மரத்தை ஒற்றை எண்ணிக்கையில் நாம் வளர்க்கக்கூடாது, தென்னை மரத்தை ஜோடியாகத்தான் வளர்க்க வேண்டும். வாஸ்துப்படி வீட்டில் பேரீச்சை மரத்தை வைத்தாலும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும். பனைமரம் இருக்கும் வீட்டில் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் தலைக்கு மேல் கடனும் அதிகரித்து கொண்டே போகும். இது தவிர குடும்ப உறுப்பினர்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். கற்றாழை செடி மிகவும் துரதிர்ஷ்டவசமானதாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் கற்றாழை செடியை வைத்தால் பணம் வீட்டில் தங்காது, இதன் காரணமாக கடும் நிதி பிரச்சனை உண்டாகும். ஆனால் சோத்து கத்தாழை மருத்துவ குணம் கொண்டதால் அவற்றை மட்டும் நாம் வீட்டில் வளர்க்கலாம். மேலும் எளிதில் வாடக்கூடிய செடிகள், அதாவது பஞ்சு போன்ற செடிகள் தெரியாமல் கூட வீட்டில் வளர்க்கக்கூடாது. அது எப்படி காய்ந்து விடுகிறதோ அதே போன்று நம் குடும்பமும் பொலிவிழந்து போகும். மூங்கில் மரம் துரதிர்ஷ்டமாக பார்க்கப்படுகிறது. வீட்டில் மூங்கில் மரங்களை நடக்கூடாது என்று வாஸ்து சாஸ்திரம் மற்றும் இந்து மதத்தின் நம்பிக்கைகள் கூறுகின்றன. இதனால் வீட்டில் பிரச்சனை ஏற்படும். இந்து மதத்தில் மூங்கில் ஒருவர் இறக்கும்போது மட்டும்தான் பயன்படுத்தப்படுகிறது. இலந்தை மரத்தை ஒருபோதும் தவறுதலாக கூட வீட்டில் நாம் வைக்கக்கூடாது. இதை வீட்டில் வைத்து பயன்படுத்துவது வறுமைக்கு வழிவகுக்கும், வீட்டின் அமைதியை சீர்குலைக்கும். சரி நண்பர்களே, நீங்கள் குடியிருக்கும் இல்லங்களில் வாஸ்து முறைப்படி என்னென்ன செடிகளை வளர்க்கலாம் என்பதை பற்றி இப்போது நாம் பார்ப்போம். மலர் வயல்களில் வாடாமல் இருக்கும் தன்மை கொண்ட பூ வாடாமல்லி. இது அனைவருக்கும் தெரிந்ததுதான். வாஸ்து ரீதியாக வாடாமல்லி செடியினை வீட்டில் வளர்த்து வந்தால் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாகும். அனைவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய செடிதான் துளசி. இந்த துளசி செடியானது மகாலட்சுமியின் அம்சமாக பார்க்கப்படுகிறது. வாஸ்து செடியான துளசியை வீட்டில் வளர்த்து வரலாம். துளசியை சாப்பிட்டு வருவதால் நம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். தலைமுடி சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிறந்த செடி செம்பருத்தி தான். மேலும் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த செம்பருத்தி செடியை வீட்டில் வளர்த்து வர அவர்கள் செவ்வாய் தோஷம் நீங்கிவிடும். வாஸ்து செடியான மணி பிளான் செடியினை வளர்த்து வந்தால் வீட்டில் கடன் பிரச்சனை தீர்ந்து செல்வ வளம் அதிகமாகும். நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. நன்றி.